ஹலோ மக்கள், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நேந்திரவாள கண்ணு போடுறத பார்த்துருப்பீங்க. அந்த நேந்திரவாள கண்ணு போட்டு நம்ம பழுதும் பார்த்துருந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வாழையில் வந்து வட்டை இலை அடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வாழைக்கண்ணில் உள்ள இலைகளை வந்து மூணு விதமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டை இலை அடிக்கி, ஊச்சி இலை அடிக்கி, அது போக அந்த ஓவல் ஷேப்பில் இலை அடிக்கி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வட்டை இலை அடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம், அது சரி பண்ணுறதுக்குரிய முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து நேந்திரவாள கண்ணு போறது பாத்திருப்பீங்க. அந்த கண்ணுல வந்து மூணு வகையா இலை அடிக்கும். அதுல வந்து ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்ட இலை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இதுல பார்க்க போறோம். வட்ட இலை அடிச்சா என்னென்ன தீமைகள் இருக்கு, அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படிங்கறதான். அதுக்கடுத்து ஊச்சி இலை அப்படிம்பாங்க. அதாவது அந்த இலையில வந்து தண்டுல இருந்து இலை வந்து ரொம்ப அகலமா இல்லாம ஒடுக்கமா போகும், அதுதான் ஊச்சி இலை அப்படிங்கிறது. இன்னொன்று ஓவல் ஷேப்ல இலை அடிக்கும். அந்த இலை வந்து நமக்கு வந்து வாழை வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கு, அதாவது நல்லா விரிச்சி இலை அடிக்கு அப்படிங்கறத அர்த்தம். வாங்க நம்ம அந்த வட்ட இலையை பத்தின ஃபுல் டீடைல் பார்க்கலாம். வாழைக்கண்ணு வந்து வட்ட இலை அடிச்சது அப்படின்னா அதுக்கு நாலு காரணங்கள் உண்டு. அதுல வந்து முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் உள்ள மண்ணில் வந்து போதுமான அளவு சத்து இல்லை அப்படிங்கிற காரணத்தில் வந்து வட்டையில் அதிக அளவு அடிக்கும். சரி, நம்ம தோட்டத்தில் இந்த வட்டையில் அடிச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து இந்த தோட்டத்துக்கு புது மண்ணு தான் அடிச்சிருந்தோம் அப்படிங்கும் போது இந்த மண்ணு காரணம் கிடையாது. ரெண்டாவது ரீசன் எது மூலமாக வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்கண்ணு வந்து அழிவு வாழையிலேருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்பவும் அந்த கண்ணு கீழே அலுவல் இருந்திருக்கும். நம்ம அதை கவனிக்காமல் நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த மாதிரி வட்டையில் அடிக்கும், இல்லை அப்படின்னா அந்த வாழை வளராமல் கட்டையாகவே இருந்துடும். இது வந்து வட்டையில் அடிச்சிருக்கு. ரெண்டாவது ரீசனாக கூட இருக்கலாம். மூணாவதாக வந்து வட்டையில் எதுக்காக அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை இலையில வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாழையிலேருந்து வரக்கூடிய தண்டுகள் அவ்வளவுமே ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்பவும் அந்த தண்டால் விரிய முடியாமல் அந்த டைமிங்லேயும் வட்டையில் அடிக்கும். அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக அது வட்டையில் அடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த தண்டை லைட் லைட்டாக பிளந்து விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும், இந்த வாழைக்கண்ணில் வந்து நாங்கள் அந்த தண்டை அவ்வளோத்தையுமே கிழிச்சு விட்டுருக்கிறது தெரியும். இப்படி கிழிச்சு விட்டுருந்தா கூட அதை வந்து நம்ம சரி செய்யலாம். இருந்தாலும் நம்ம வாழைக்கண் அவ்வளவுமே சின்ன கண்ணாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறதக்க நம்ம வந்து இதுக்கு வந்து பழுது கண்ணே போடலாம். அதனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழை கண்ணை சுத்தி நம்ம இப்படி தண்டை பிளந்து விட்டுருக்கோம். இருந்தாலும் சைடில் வந்து ஒரு சின்ன கண்ணு வச்சிருக்கோம், நீங்க பார்த்தா தெரியும். இந்த கண்ணு வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு இது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு வளரல அப்படின்னா டக்குனு கொத்தி போட்டுட்டு நம்ம இந்த பழுது கண்ணை வளர்த்து கொண்டு வந்திருப்போம். இந்த கண்ணையை வளர்த்து மேலே கொண்டு போயிருவோம். இந்த வட்டையில் அடிச்ச கண்ணை வந்து நம்ம கொத்தி எடுத்து தூர போட்டுட்டு நம்ம வந்து இந்த சைடில் இருக்கு பாருங்க, இந்த கண்ணு வளர்ந்து நிற்கும், அந்த கண்ணையை நம்ம அப்படி நேரம் விட்டுலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நினைச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வாழை கண்ணு சின்னதாக தான் இருக்கு. நாலாவது ரீசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உழவு அடிச்சிருப்போம், எல்லாமே உழவு ஓட்டி சொட்டு பைப்பு எல்லாமே இழுத்துருப்போம். இருந்தாலும் சில இடங்களில் வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள மண் வந்து என்ன மண் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரம்பல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும். அதாவது தண்ணி பாஞ்சுது அப்படின்னா லூஸ் ஆயிலாக இருக்கும், தண்ணி பாயலை அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். சரி, தண்ணி பாஞ்சோன்னா லூஸ் ஆயில்னா நம்ம ரொம்ப இதாக இருக்குமானா, அப்படி கிடையாது, சவுதி மாதிரி இதாக இருக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறதக்க இந்த ஏரியாவில் வந்து வெள்ளம் வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து கோடை காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. கோடையில் வந்து இந்த மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மண்ணில் வந்து அந்த கண்ணால் வேர் அடித்து உள்ளக்கு போக முடியாத பட்சத்துலேயும் இது வந்து இந்த மாதிரி வட்டைகள் அடிக்கலாம். சரி, இந்த மாதிரி வட்டைகளை அடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த கண்ணை எடுத்துட்டு பழுது கண்ணு போட்டு கொண்டு வர்றது தான் மிகச்சிறந்தது. இருந்தாலும் நமக்கு தோட்டத்தில் உள்ள நிறைய கண்ணு இப்படி அடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இஎம் கரைசல் அதுபோக புண்ணாக்கு அந்த மாதிரி உரங்களை வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம சாயில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாகும். அப்படி நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாயில் வந்து லூஸ் ஆயிலாக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி லூஸ் ஆயிலாச்சு அப்படின்னா வேர் வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்கு உதவும். சரி, இந்த புண்ணாக்கு இஎம் கரைசல்லாம் ஊத்தாட்டியும் நம்ம சாம்பல் அடிப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாம்பல் உரம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சாம்பல் உரம் யூஸ் பண்ணாலும் சாயில் வந்து ரொம்ப லூஸ் ஆகும். அது போக அந்த வாழைக்கண்ணுக்கு தேவையான தண்ணியையும் பிடிச்சி வைக்கிறதுக்கு உதவும் இந்த சாம்பல். அதனால் இந்த சாம்பலை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம இந்த மாதிரி வட்ட இலையை வந்து தடுக்கலாம். அது போக நம்ம கண் எடுக்கும்போது மேக்ஸிமம் அழிவு வாழையை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா நம்ம அழிவு வாழை தோட்டத்தில் வந்து நம்ம கண் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பழுதுகள் வந்து நிறைய போகும். வட்டையில் அடிக்கிறது, ஊச்சியால் அடிக்கிறது, அது போக கண் வந்து இலை ரெண்டு பீலி அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் கண் வளரவே வளராது. அப்படியே கண் வளர்ந்தாலும் நாலு இலை அடித்து சின்னதாகவே நின்றுக்கிடும், மற்ற வாழைலாம் பெருசாகிடும். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் அழிவு வாழையிலேருந்து எடுக்கிறதையும் குறைக்கணும். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கமெண்டில் வந்து ஒரு கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சொல்லிக்கட்டும். சரி, பெட்டலம்பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.